என்ன பேபிமா, இன்னைக்கு என்னமோ சத்தான உணவு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வந்தேன். ஜரூரா, என்ன உணவு இது? நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கிட்டு வந்தேன். முளைக்கட்டின பயிர், எல்லா பயிரும் இருக்கிறதுல. சரியா, இந்த பிள்ளைங்க இதுவே பண்ணுது. மழை இருந்துச்சு, மட்டன் குழம்பு மாதிரி அப்படியே அரைச்சு வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னு. அதுக்கு மட்டன் உள்ள போட்டு வச்சாலே இன்னும் செம்மையா வேற லெவல்ல இருக்குமே. எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் நான்வெஜ்ன்ட்டு முன்னாலும். ஆமாம்மா, நாங்கள் கெடுறதே எல்லாத்துக்கும் காரணம் இந்த முட்டை தான், போட்டு தாளிச்சு வச்சு இது பண்ணுவாங்க. அதை வெறுமே சாப்பிடலாம், செம்மையா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஆனா பேபிமா வந்து இப்ப அதுல குழம்பு வைக்க போறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கு. எப்பவுமே இதுல குழம்பு வைப்பேன், சூப்பரா இருக்கும். கோயம்புத்தூர்ல எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த குழம்புக்கெல்லாம். அப்படியா? யார் அந்த ஃபேன்? என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க. ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ஓகே. உமா, ஜெயா அவங்க எல்லாம் வந்து என்னோட ஃபேன்ஸ். ஓகே ஓகே. என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, அவங்க வீட்டுல செய்யா. இது என்ன, இதுக்கு என்ன பெரிய ஃபேன் வண்டி இருக்குது? அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பையன். நானும் சாப்பிட்டுருக்கேன்பா. அப்புறம் அங்க அங்க சமையல் ஏன்பா இங்க வர மாட்டாங்க? நல்லா தானேப்பா நான் சமைச்சுன்னு இருந்தேன். நல்ல டேஸ்டா தானேப்பா இருக்கும். இங்க வந்து திமிர் ஏறி போச்சு உனக்கு. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வீட்டுல முதல்ல எந்த வேலையும் கிடையாது, வெறும் சமைக்கிறது மட்டும்தான் வேலைன்னு இருந்தது. இப்ப வீடியோ எடுக்கிற வேலையும் சேர்ந்த உடனே பெரிய சீனா போடுற நீனு. இல்லப்பா அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப வந்து என்னமோ தெரியல, கை அந்த இதே ருசியே இதாயிடுச்சு. தண்ணி சரியில்லப்பா கோயம்புத்தூர்ல. என்ன மாதிரி தண்ணி தெரியுமா? கோயம்புத்தூர்ல தண்ணி மட்டும் தான்ப்பா டாப், வேற லெவல் வாட்டர் அதுதான் கோயம்புத்தூர்ல. இங்க வந்து தண்ணி ஸ்கேர்சிட்டி இருக்குல்லப்பா, என்னப்பா பண்றது? அதுதான்ப்பா தண்ணி மாறுறதையும் டேஸ்ட். இங்க மக்கள் தொகை எவ்வளோ, அங்க மக்கள் தொகை எவ்வளோ. நம்ம கேவலமா சமைச்சா கூட அது நல்லா தான் இருக்கும். அதுதான், அது தண்ணி தான், தண்ணி தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா வந்து இங்க வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் வந்து கோயம்புத்தூர் தான் ஃபேமஸ். கரெக்டா? கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா பட் அதுதான் நடந்தது தெரியுமா. புகுந்த வீட்டுக்கு வர மாதிரி பொண்ணு வீட்டுக்கு போட்ட துணியோட வந்துட்டு திரும்பி போட்ட துணியோட போட்டோம். வரும்போது ஆனா ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் தண்ணி மட்டும் எடுத்துன்னு வர சொல்லு. என்ன இருந்தாலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சொல்லுப்பா, தண்ணி வந்தா போதும்ப்பா. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட பிறப்பிடம் வந்து அதுதான், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிறப்பிடம் வேற லெவலு. பட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வந்தாரை வாழ வைக்கும் ஊர் சென்னை. இப்ப ஒரு வாட்டி நான் நியானானா ப்ரோக்ராம்ல கேட்டேன்ப்பா, அந்த கத்திரிக்காய் குழம்பு இருக்குதே, கத்திரிக்காய் ஃப்ரை இருக்குதேன்னாங்கப்பா. நீ கத்திரிக்காய் அறுத்து வச்சுக்கிறியா? அது மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிருப்பா, கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணிருப்பா.
எனக்கு என்ன வேணுமோ அதை தான் செய்வேன். உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அப்ப எனக்கு என்ன வேணுமோ நான் அதை வாங்கிட்டு வந்து நான் தின்னு உனக்கு கொடுக்க மாட்டேன். அதான் நீ செய்யறதுனாலதான் வந்து இப்ப வந்து அப்ப பார்த்தாலும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்யறதுனாலதான் நீ வந்து திமிரடிச்சு போய் அழையிற. அதனாலதான் வந்து எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் நான்வெஜ் நான்வெஜ்ட்டு ஏன் செய்வான் சரி ஊத்துணும்னு செஞ்சுட்டா போதும் எல்லா ரெண்டு நேரத்துக்கு சரி கட்டிடலான்ட்டு நம்மளும் வந்து உன்னால அப்படி ஆயிட்டோம். இனிமேல் அதெல்லாம் கிடையாது. இனிமேல் நான் என்ன செய்யறனோ அதை சாப்பிடுங்க. அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இனிமே அப்படிதான். உங்களாலதான் நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு 2 kg ஏறிட்ட ஃப்ரெண்ட்ஸ். 2 kg சும்மா போயிலாம் சொல்லாத. 4 kg ஏறி இருக்க. 85 இருக்கிற இப்போ வச்சிருக்கேன். 74 தான் இருந்தியா முதல்ல? ஒரு 6 months பேக் பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெயிட் போட்டப்ப நான் வந்து 70 இருந்தேன், பேபிமா வந்து 68 இருந்தது. 6 months எத்தனை கிலோ ஏறி இருக்கிற பாரு நீனு. ஒளிஞ்சு ஒளிஞ்சு எடுத்து தின்றதெல்லாம் அதுல ஏறி இருக்குப்பா. வேஸ்டா போகுதுன்னு நினைச்சு நான் தின்றதெல்லாம் கட்சியில என்ன ஆகுது? எனக்கு உடம்பு போட்டு இனிமேல் நான் வந்து முடியல. நான் அந்த இது மருந்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நான் டெய்லி சாப்பிட்டு தான் இருக்கேன் பட் ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. எனக்கு வந்து ஹீட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால வந்து நான் சாப்பிடறது நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு கோல்டு வந்து பாடி ஹீட் ஆனாலும் கூல் ஆனாலும் ரெண்டு சைடுமே எனக்கு எஃபெக்ட் ஆகும். அதனால ஓவர் ஹீட் ஆயிடுச்சு எனக்கு அது. சரி என்ன பண்ற இப்போ? இந்த மோனா கொண்டு கசக்குதுன்னு என்னப்பா கடாயை கழுவி ஊத்தினுங்கற இப்போ? ஆமா கழுவி ஊத்துறோம். அப்பதான் டேஸ்ட். சரி அது அது ஃப்ரை தரம்பா பண்ண போற? எதுப்பா? கத்திரிக்கா ஃப்ரை இல்லப்பா குழம்புல போட்டு. ஏய் வேணாம்ப்பா அவ்வளவு. அது தனியா பண்ணினாலே வெச்சு தின்னலாம்ப்பா. தேவையில்லப்பா எனக்கு. நீ தேவையில்லனா நீ போ. நீ போய் என்னமோ சும்மா குழம்புல எல்லாத்தையும் போட்டு செர்வா மாதிரி பண்ணி ஒவ்வொரு வாட்டையும் என்ன டென்ஷன் ஆகுற நீனு. ஏன்ப்பா இப்படி பண்ற? அப்பதான் டேஸ்டா இருக்கும். அந்தந்த டேஸ்ட் அதுக்குள்ள வந்தாதான்ப்பா அது டேஸ்ட். ஏன்ப்பா தட்டப்பயிர் குழம்புல வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஏன் போடுறாங்க? கருவாடு ஏன் போடுறாங்க சொல்லு. சரி கருவாடு இருக்குதா? கருவாடு இல்ல. ஏய் இருக்குமே ஒன்னு வாங்கிட்டு வந்து செய்யாமே வச்சிருந்திய. பல வருஷ காலமா நீ சொல்லினே இருப்பப்பா. கம்பு சோளம் பாருங்க பயிறு தட்டக்கோழி இது வந்து ரெண்டு வேலைக்கும் சட்டி நிறைய வரும் குழம்பு போதுமா? சட்டி நிறைய வந்தா அது சுடுத்தனி தெரியுமா? நீ என்னத்தான் சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நைட்டு சப்பாத்தி போட்டுருக்கோம் அந்த குழம்புக்கு. வேற லெவல்ல இருக்கும் சப்பாத்தி. அந்த மிஷின் வாங்கிட்டு வந்தமே அதை யூஸ் பண்ணவே இல்லப்பா. சப்பாத்தி மிஷின் கிரைண்டர்ல. ஆமாப்பா யூஸ் பண்ணி பாத்துடலாம்ப்பா. உடுப்பா அது சப்பாத்தி எப்படி மாவு பிசையுது அப்படின்னு பாத்துக்கலாம். அப்புறம் அதிரசம் என்னாச்சு? அதிரசம் எங்க இருக்கு? இது மேல பேர் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறோம் பேர் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன நல்லா காயணும்ப்பா? என்ன காயாம நிறைய பேர் வந்து போட்டிருக்கீங்க. என்ன காஞ்சதுக்கு அப்புறம் போடணும்னு அந்த அக்காக்கே தெரியல போல பாவம். ஒருத்தர் வந்து ஒருத்தவங்க பிசினஸே பண்றாங்களாமா. சூப்பரா இருக்கும். இதெல்லாம் சின்ன ரெசிபி தான் இது. ரைட் ஓகே ஓகே. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துடணும் பாது. அப்படிலாம் கிடையாது. ஆமா நான் பார்த்தேன் நிறைய யூடியூப்ல வீடியோ பார்த்தேன். அதாச்சு மிக்ஸ்ல அழகா வருது. அது மெசேஜ் பண்ணாங்க ஒன்னு ஒண்ணா பொண்ணு. அவங்க சொன்னதே வந்து நீ இப்படி படிச்சுட்டு மெசேஜ படிச்சுட்டு சொல்லணுங்கிற டெக்னிக்கா நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இது நைட்டே பார்த்தேன் நான். ஆனா இது அதிரசம் ரெசிபி குட் தான். நாங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம். அந்த மிஸ்டேக் வந்து 2 டேஸ் கழிச்சு நம்ம அதை சரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் நான் அதை கரெக்ட் பண்ணி பார்க்கறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட்டா வந்துச்சு அப்படினா குட். நம்ம அதிரசம் முறுக்கு முறுக்கு ரெசிபி இல்ல முறுக்கு ரெசிபி ஏதாவது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு இருக்கு முறுக்கு மாவு இருக்குதா? அதை எடுத்து உன்னோட புது மிஷின் வாங்கி வச்சுக்கிறல்ல அதில் போட்டு உருட்டி பரட்டிட்டு உருண்டுறோம். ரவுண்டா வந்துச்சுன்னா எடுத்து போட்டு பிழிய வேண்டியதுதான். ட்ரை பண்ணி பாப்போம். நம்ம உட்காந்துக்கிற நீ எனக்கு கடைக்கும் கூட்டிட்டு போக மாட்டேன்ற மார்க்கெட்டுக்கு. ஏய் சும்மாவே கடைக்கு கடைக்குன்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தக்காளி வெங்காயம் காளி ஃபுல்லா வெங்காயம் காளி மார்க்கெட் தான் போய் வாங்கணும். டெய்லி என்னமோ மார்க்கெட் மார்க்கெட் மார்க்கெட்னு கிளம்புறேன். ஆனா நீ கூட்டிட்டு போனியா? நேத்து எங்க போன? நேத்து வந்து இதுக்கு போன. நேத்தா நேத்துல முந்தா நேத்து எதுக்கு போன? ஜெயம் கூட்டிட்டு போன. அங்க தேவைன்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான். மார்க்கெட் கேட்டா கால் என்னாச்சோ என்னமோ சொல்லுவாங்களே பொழுது போகல. இல்ல 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 என்னமோ சொல்லுவாங்க சின்ன வயசுல தான் சொல்லுவாங்க. உன் கால் வந்து வீடு தங்க மாட்டேன்னு அந்த மாதிரி கணக்கு ஆகி போச்சு. உன் கால் குக்கருக்கு கேஸ்கெட் மாத்தணும்னு சொன்னேன் முடியல. நேற்று தக்காளி வெங்காயம் வாங்கி கொடுத்தியா? எதுவுமே வாங்கல. ஏய் நீ என்ன என்ன சொன்ன? தக்காளி வாங்கிட்டு வா. என்ன தக்காளி வாங்கிட்டு வந்தேன்? நான் வந்து
சொன்ன பேச்ச கேட்குமா கிளிப்புள்ள மாதிரி நான் என்ன சொன்னியோ அதுதான் செய்வேன். நான் எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டேன். நீ என்ன சொன்ன தக்காளி வேணும்னா தக்காளி வேணும், கேஸ்கெட் ரெடி பண்ணணும்னு. ஆனா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியே ஏஞ்சி உட்காந்துக்கிற அப்படியே என்னமோ இது மாதிரி தெரியுமா அவனுக்கு. சென்னைக்கு ஆபத்தாமா, இப்ப ஃபர்ஸ்ட் தாம்பரத்துக்கு வந்துச்சு எறும்பு, சிகப்பு எறும்போம் வரட்டுமா நான் காட்டுட்டா வீடியோல எப்படி இருக்குதுன்ட்டு. சிவப்பு எறும்பு கடிச்சு எப்படி வலிக்கும் தெரியுமா, கேரளால இருக்கும் அது வந்து. இப்ப வந்து சென்னையில எம்சிசி கிட்டதான் இருக்குதாமா, கட்டெறும்பு மாதிரி சிவப்பு எறும்பு இருக்கும் எம்சிசி கிட்டதான் இருக்குதாமா. ஒரு குட்டி பையன் கண்டுபிடிச்சிருக்கிறான், அது வந்து மனுஷால் அப்படி இது பண்ணுமாமா, கடிச்சா இன்ஃபெக்ஷன் வந்துருமாமா. எம்சிசி கிட்டதான் இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு தேவையா அதெல்லாம், அது என்னமோ பெரிய இந்த ஹாலிவுட் மூவில காட்டுற மாதிரி ஒரு மனுஷனையே முழுசா முழுங்குற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம ஆளுங்க ரெடி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோ, அது இருக்கிற இடமே இல்லாம பண்ணிருவாங்க, அது ஒரு நம்பிக்கை தான். தொட்டுக்கிறதுக்கு நான் வச்சா தொட்டுக்கிறதுக்கு தட்டப்பயிர் நிறையா இருக்கா, மஞ்சள் கலர் சுண்ணாம்பு தண்ணி போட்டு கொதிக்க வச்ச மாதிரி கொதிக்க வச்சுன்னு கொஞ்சமா வச்சாதான் சுவையா இருக்குது. ஆனா கொஞ்சமா வச்சா அந்த டைம்லயே போட்டு தீத்து கட்டிடுறீங்க, தீத்து கட்டிட்டு நைட்டுக்கு என்ன பண்றது ஃப்ரைட் ரைஸ் வாங்கு அப்படின்றீங்க. ஜாஸ்தி வெயின் சொன்னா இந்த மாதிரி கோளாறு பண்ணி விட்டுடுற ஆச்சி சிக்கன் மசாலா இதுல பத்தியா. இப்ப யாருக்கு கேக்குது, அட்லீஸ்ட் அந்த வாசனாச்சு வரணும்னு நீ சிக்கன் மசாலா தூவுறது நீனு. இப்ப இதுல இருந்து நான் சொன்னது உண்மை ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து வெறும் தண்ணி சுடு தண்ணி மாதிரியே இருந்தது, உப்பு கம்மியா இருந்தது. சரி உப்பு போட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்காக வந்து லைட்டா அந்த வாசம் வரணும். இப்ப நானும் நீ வந்து அந்த வியாபாரின்னு ஒரு படத்துல அவரு இவரு அந்த இவரா நடிப்பாரு எஸ் ஜே சூர்யா, அவரு வந்து வியாபாரின்னு ஒரு மூவில வந்து எல்லாமே வந்து பிசினஸா பாப்பாராம். அந்த மாதிரி நீ நல்லா குக் பண்ணினா உன்னை வச்சு ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு நான் பாக்குறேன். நீ என்ன ஒருத்தருக்கு ரெண்டு பேத்துக்கு செஞ்சா கரெக்டா வந்துடும் எனக்கு, அது என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா செஞ்சா அழகா இருக்கும், நிறைய செஞ்சாதான் கேவலமா ஊத்தி பண்ணலாம். ஒரு வேளை நிறைய செஞ்சாலும் நல்லா இருக்கும், கொஞ்சமா செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து தானே பிரியாணி, நேத்து வந்து பிரியாணி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆசைப்பட்டு நான் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன்ட்டு நேத்து வந்து சர்ப்ரைஸா நான் உனக்கு பிரியாணி செய்யறேன் அப்படின்னு இந்த டெவுசா ஃபுல்லா செஞ்சது. இந்த ஒரு சின்ன சின்ன மெஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய டெவுசால செஞ்சு சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சது. சாப்பிட்டு நைட் எல்லாம் எனக்கு ஏப்பம், நைட் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு, சுத்தமா நல்லா இல்ல. இந்த 70 ருபீஸ் 60 ருபீஸ்க்கு பிரியாணி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. கேட்டான்னு உப்பு காரம் மட்டும் கம்மியா இருந்ததுன்னு, ஆனா அதுல எதுவுமே இல்லை. சிக்கன் மட்டும் அவ்வளோ சிக்கன் இருந்தது, வெறும் சிக்கனை தின்ட்டு படுத்தா மாதிரி ஆயிப்போச்சு. சரி வச்சிரு, நான் கட் பண்றேன், நான் கட் பண்றேன். நீ பொய் சொல்ற, பொய் சொல்றேன்னா நானு பொய் சொல்றேன். அது மிச்சம் இல்லை, இவங்க வேலை செய்யறவங்க வந்து அதுக்குள்ள தூக்கி போட்டு எல்லாத்தையும் கழுவிட்டாங்க, இல்லைன்னா அதை காட்டியிருப்பேன் நான். ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன லஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, தட்டா பயிர், என்ன பயிர் பாது, முளைக்கட்டின பயிர், கத்திரிக்காய் போட்டு குழம்பு, அப்புறம் முட்டை பொரியல், சைட் டிஷ் ஸ்வீட் வைப்பாங்கல்ல அதுதான் இது, அதிரசம். நேற்று எங்கள் வீட்டில் செஞ்ச அதிரசம் நல்லா இருக்கு. அதிரசம் ஏன்னா கொஞ்சம் வந்து ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம். உடனே பேபிமா சொல்லுது அது என்னமோ தப்பு பண்ணதுனால தான், ரொம்ப ஆயிலை வந்து ஹீட் பண்ணல அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. பட் எனியா டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் ரெண்டு அதிரசம் மேலே என்னால் சாப்பிட முடியாது, ஏன்னா வாயிலாம் வலிக்கும் ஜாலாம் வலிக்கும். ஆனால் இது வந்து பெரியசு வேற இல்லையா, ஒன்று சாப்பிட்டாலே வலிக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் தான் போவார சாப்பிட்ருக்கேன். இதுங்களுக்கெல்லாம் பிடிக்கலையாம்மா, இதுங்கெல்லாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க. ஒழிச்சு வச்சு சாப்பிட்றதுல திட்டுத்தனமாக கிச்சனில் போய் சாப்பிட்றதுல கில்லாடி வந்து பேபிமா தான். நான் கிடையாது, நான் வந்து வெறும் மீன் வறுத்தா மட்டும்தான் அந்த வேலையை பார்ப்பேன். மட்டனு கூட அந்த வேலை பார்க்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோவா என் யாரும் பெருசாக மட்டன் சாப்பிடாதுங்க. மேக்ஸிமம் மட்டன் நான் தான் சாப்பிடுவேன் அதனால். பட் குழம்பு வந்து இது குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அடுத்தது. நீ தான் சிக்கன் மசாலா போட்டியா, சிக்கன் குழம்பா தான் இருக்கும். உனக்கு கேக்குது என்ன சொல்ற, ஆனா உனக்கு தான் கேக்குது அந்த மாதிரி வாய் நல்லா இருக்கும். ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி அன்னைக்கு ஒரு நாள் நான் யூடியூப்ல பார்த்தேன், அப்படியே ஒருத்தர் வந்து நீயானா ப்ரோக்ராம்ல சொல்றாரு இந்த கத்திரிக்காய், என்ன கத்திரிக்காய் வந்து தொக்கு பண்ணி சாப்பிடுறது அப்படின்னு. அது எனக்கு ஆசை வந்துச்சு, ஆனா அதுக்குள்ள எடுத்து எல்லாத்தையும் தூக்கி குழம்புல போட்டு, புளி குழம்பு, புளி குழம்புலாம் இல்ல, அவர் குழம்புலாம் சொல்லல, கத்திரிக்காய் ஃப்ரை ஃப்ரை எண்ணெயில போட்டு வதக்குவாங்க, புளி ஊத்தி வதக்குவாங்க. ஆடிசும் சீரணும் செய்யும்,
சென்னைக்காரங்க தான் அதை செய்யறாங்க. சென்னைக்காரங்களோட கோயம்புத்தூர்காரங்க எங்க போய் எதை வாங்கினாலும் டேஸ்டா தான் இருக்கும் எல்லாரும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நிறைய பேர் நிறைய கடாய்கள் இருக்கும், டேஸ்டா இல்லைனாலும் அது பாட்டு ஓடும். ஏன்னா வந்து அரை வாழ் வைக்கும் ஊருன்றதுனால. பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாது, டேஸ்ட் இல்லைன்னா ஈ அடிக்கும், அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாசத்துக்கு மூட்டு விடுற லெவலுக்கு தான் இருக்கும். ஏன்னா நல்லா டேஸ்டா இருக்கிற இடத்துல தான் எல்லாரும் வாங்குவாங்க. பெரிய பெரிய ஹோட்டலில் கூட கையெழுத்து போனதுல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். குழம்பு சூப்பரா இருக்கு, கொட்டை பொரியல். நான் தான் வந்து டிஃப்ரெண்டா வந்து தொட்டுக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் வச்சுக்கிறேன், எனக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸ் பேபி எங்க கிளம்பிங்க? போங்க தப்பு அடிச்சு அப்படி இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் யார் வாங்குவா? வயிறு பெருசாயிடுச்சு, வயிறு பெருசாயிடுச்சு. வாங்க போனது 4 காய், 4 காய் கூட இல்ல. வெங்காயம் தக்காளி வாங்க போறது சரியா, செலவு என்னாச்சு? 500 ரூபீஸ். இப்படி வந்து விலைவாசி போச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? நீ சமைக்கிறத நிறுத்திட்டு டெய்லி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு அடிக்கடி சமைக்கிறது எனக்கே வயிறுவா எரியுதே. டெய்லி அடிக்கடி வெங்காயத்திலே வாயில எடுப்பேன். டெய்லி சமைக்கிறவங்க எப்படி எரியும்? கண்ணா பின்னா எரியும், திக்கு திக்கு திக்குதுங்க, அப்படியே எரிமலை எரிமலை எப்போது வெடிக்கும் எரியும். இந்த மாதிரி வெடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காகனாச்சும் நீங்க பயங்கர வியூ பார்க்கணும். பேபிமா வாயில இருந்தே வந்துருச்சு. அடிக்கடி சமைக்கிறேன், எப்போ ஒரு வாட்டி சமைக்கிறேன், எனக்கே இப்படி இருக்கே, அடிக்கடி டெய்லி சமைக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு. எரியாது சும்மாவே, வெங்காயம் ஈரமாகுது. அதனால பிரச்சனை இல்ல. கடலை எல்லாம் வேர்க்கடலை வேர்க்கடலை வாங்கி வந்தேன், இது கூட ஈரமா தான் இருக்கு. எடு மொறாடு, இதை கொஞ்சம் காய போடுவோம். அதனாலதான் சீப்பு. எவ்வளோ? 20 ரூபீஸ். நாளைக்கு எடுத்து ஃபுல்லாக காய விடு. நீ இதை செய்யறதுக்குள்ள அதுவே காஞ்சிடும்ப்பா. இப்போ வாங்கி வந்துக்கிறல்ல, அது நல்லா காஞ்சி பக்காவாக ரெடியான பிறகு தான் நீ அதை செய்யறதுக்கே எடுப்ப. கருணக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி இங்கே வரும்போது நாங்கள் எடுத்து மேலே பேக் பண்ணது. இப்போ அதை கழுவு கூட இல்லை, எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிச்சு அப்படியே. கழுவு போடணும், கழுவு போட்டு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதில் விட காமெடி என்னன்னா, இப்போ இதை கழுவாமல் அப்படியே வச்சிருக்கோம்னு சொன்னதுனால எடுத்து கழுவு சொல்லிச்சு, இல்லைன்னா அப்படியே ஏதாச்சும் அழகாக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அதில் வச்சு ஷோ கேஸ் பண்ணியிருக்கோம். உண்மை தானே?
ஐயோ இதெல்லாம் ஓவரா பேசக்கூடாது. ஓவரா பேசினா நீ என்ன என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஓகே. சரி அப்புறம் இப்ப என்ன டின்னர் பிபிமா? அதனால மிச்ச மீதி எல்லாம் இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுருங்க. எங்க ரெண்டு பேரும் தோசை ஊத்துறோம். நீங்க ரெண்டு பேரும் தான் சோறு அடிப்பா. நீங்க தான் வந்து நேத்து நீ வரணும் சொல்லிட்டு நீ பிரேயர் பண்ணிருந்தல டாடி. சரி எல்லாரும் எப்படி ஒன்னாதான சாப்பிடுவோம், நீ வரணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்து மிஸ்டர் பீன் பாத்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு லைட்டா ஸ்மெல் வந்துச்சு. போகும்போது நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிடுறியா அப்படின்னு. சரி ஓகே, நமக்கும் அதை பார்த்து நமக்கும் பசி வந்துருச்சு. நான் போய் பிரியாணி சட்டி கிண்டுற ஒரு சிக்கன் பீஸ் இல்ல எல்லாத்தையும். அதனால இன்னைக்கு ஓவர். இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து அவ்வளவுதான் பண்ணோம், இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. ஆனா என்னத்த புடுங்கறேன்னு நீங்க கேக்கலாம், அது என் காதுல விழுகுதா. பட் இருந்தாலும் நிறைய வந்து தெரியாது, உங்களுக்கு சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் போகுது எங்களுக்கே தெரியல, எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன போயிட்டு இருக்குது. ஏய் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் தூங்குறது அந்த மத்தியான ஒரு நேரம் தான், மத்த நேரம் எல்லாம் உங்களுக்காக தான் உழைக்கிறேன். என்னவோ பண்ணுங்க ஓகேவா, அதனால இந்த பிள்ளைங்க எல்லாம் மனசாட்சி இல்லாத ஜென்மங்க, இதுவே மனசாட்சி இல்லாத ஜென்மம். தயவு செய்து ரொட்டீன்லாக ஒழுங்கா எடுங்க இனிமேல். ஆமா நாளைக்கு திருநெல்வேலி அல்வா தூக்கி நாக்கல போட்டோம்னா புஷ்கன் உள்ள போகும் பாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு குறை சொல்றீங்க. இது மாதிரி அப்பா மகள சமைங்க கரெக்டா நேரத்துக்கு. எனக்கு காலையில ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா பாத்துக்கோங்க, காலையில எனக்கு 9 மணிக்குள்ள டிஃபன் வந்தாகணும். இன்னைக்கு காலையில நான் என்ன சாப்பிட்டேன் சொல்லு. உள்ள வந்து எட்டி பார்த்தேன்ப்பா, மணி 10 ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு பத்து நின்றுது. போனா மேகியை போட்டேன், முட்டை ஆம்லெட்டை போட்டேன், சாப்பிட்டு முடிக்கிறேன். 11 மணிக்கு எழுந்திருக்கிறேன். இது சொல்லிக்கிறேன், ஒரு 2 நாளா வந்து என்னையும் மௌலியும் எழுப்பிடுறாங்க. ஏன் எதுக்குன்னு எட்டி பார்த்தா சமைச்சிடறாங்க. மேடம் மேடம் சமைக்கலாம், சாரி சாரி, அந்த குக்கிங் மேடம் வந்து சமைச்சிடறாங்க. யார் செஞ்சா? நான் தான் செஞ்சேன். சேமியா 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 நான் தான் செஞ்சேன். கிடையாது, என்னோட பார்ட்டே கிடையாது, அதுக்கு நான் எல்லாம் வரமாட்டேன். ஒன்லி வந்து ஐடியாஸ் மட்டும் தான் நான் பண்ணுவேன், எக்ஸிக்யூட் பண்றது தான் பேபிமா தான். அதுல குறை இருந்தாலும் நான் தான் சொல்லுவேன், அதுக்கு எடுத்தாகணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அஸ் வெல் அஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.